வேல்யூஷன் அவங்க இப்போ இன்னும் கண்ணு விட்டு நம்ம நடக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரில ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத தான். என்ன ப்ரோ அப்படி நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை நண்பா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பப்ஜி அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஜிஎம் இந்த மாதிரி கேமை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தயாரித்த இந்த கிராஃப்டான் கம்பெனி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோக்கமாக விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்டுட்டு. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம எல்லோரும் விளையாடுற ஃப்ரீ ஃபயர் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் மேலே மட்டும் இல்லை, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீ ஃபயருக்கு சம்மந்தப்பட்ட நிறைய நிறுவனத்தில் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க ஓகேங்களா. இது என்ன கேஸ், இது எதுக்காக போட்டிருக்காங்க, ஃப்ரீ ஃபயர் பேன் ஆயிருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்பீங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸை பற்றியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வேலைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்துடும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பேரலாம் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் அந்த கிராஃப்டன் நிறுவனம் தான் பார்த்திங்கன்னா என்றைக்குன்னு தெரில, ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எங்கள் கேமுக்குள்ளே இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டு விட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடும், கேஸை பற்றி பார்த்துக்கிடும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசுவோம். ஸோ நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க. நம்ம மேலே மட்டும் இல்லை, அந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக படித்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுற கூகுள் ப்ளே ஸ்டோர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்பிளில் இருக்கும் பார்த்திங்களா, ஆப்பிள் ஸ்டோரின்ட்டு அது எல்லாத்தையுமேலேயும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் மட்டும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் பார்த்திங்கன்னா கேம் வந்து பார்த்திங்கன்னா சோலி முடிஞ்சிரும். ப்ளே ஸ்டோரில் வந்து தூக்கிடுவாங்க, ஆப்பிள் ஸ்டோரில் வந்து மீன் தூக்கிடுவாங்க. ஸோ எதுக்கு காப்பி ரைட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக தெரில. எங்களோட ஃபியூச்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியிருக்கோம், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம், அவங்க ஏதோ யோகிய மாதிரி வந்து பேசியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்தில் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அந்த ஒரு நிறுவனம்னா அந்த ஒரு நிறுவனம் மட்டும் இல்லை, அந்த கேமை இது பண்ணி நம்ம லட்ச லட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் டாப் அப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உள்ள நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வச்சிருப்போம். ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒத்த கேமை நம்பி வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பேர் இருக்காங்க. அவங்க யாரையுமே பார்த்திங்கன்னா யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எங்களோட ஃபியூச்சர்ஸை காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மக்கிட்ட இருக்க க்ளோவலாக இருக்கட்டும், சிப்லைனாக இருக்கட்டும், அதெல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேட் போர்டாக இருக்கட்டும், இல்லைனா க்ரோனோ கேரக்டராக இருக்கட்டும், இல்லை லான்ச் பேடாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணியிருக்காங்க. நம்ம கேமுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கொடுக்கலாம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு, வாழ வாழ விடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை வாழ விட்டு தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழக்கம் அடுத்தவங்க கீழே தள்ளணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே பார்த்திங்கன்னா கிடையாது. இதுக்கு மேலேயும் இவங்க இன்னும் கேஸ் போட ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைலை வந்து சரி நம்மளோட கேஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் பண்ணுவோம் ஓகேங்களா. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருந்தும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காப்பி அடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாட்டு ஒரு கோக்கமாக விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணி விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டாப் அப் பண்ணாதீங்க. ஏன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணாங்க பங்களாதேஷ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா பேன் ஆகிட்டு. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேன் ஆகுதுக்கு ரொம்ப இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இந்த கேஸை அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணி விட்ருவாங்க. இல்லை இது சிம்பிளாக முடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காப்பி ரைட்ஸுக்கு மட்டும் நம்மகிட்டேருந்து துட்டு வாங்குவாங்க. காப்பி ரைட்ஸுக்கு துட்டு வாங்கினா அங்கே நான் ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா துட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 100 கோடி 200 கோடி அந்த மாதிரி வந்து நிறைய கொடுக்குறத இருக்கிறதுனால நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த இழப்பை வந்து பார்த்திங்கன்னா ஈடுகட்டுற மாதிரி அம்புட்டுதையும் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. எப்படி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு 590 கோடி வந்து பார்த்திங்கன்னா இதாச்சோ நஷ்டமாச்சோ. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சது ஓல்டு ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமே எல்லாருக்கும் வெறுத்து போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டந்தாங்க. அதனால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப்அப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்ட் ஆகாதீங்க. கேம் விளாடுங்க, இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விளாடுங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா போகாது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா டாப்அப் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ இது அவங்கள என்னென்னலாம் காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு தனி வீடியோ வேணும்னா ஃப்ரீ ஃபயரை பார்த்து பப்ஜி என்னெல்லாம் காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தனி வீடியோ வேணும்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா போட்டலாம் என்னென்ன நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா காப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்டுலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே சி நம்ம மேலே கேஸ் போட்டிருக்காங்க. என்ன அது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வரக்கூடிய நல்ல வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஓகேங்களா.
ஸோ இதோட இந்த வீடியோ வந்து வீணாக முடிச்சிக்கலாம். நம்ம சேனலாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லிக்கான ஆள் அப்படின்னு போடாதவங்க மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் வந்தீங்கன்னா வரும். இன்னொரு நல்ல விடத்தை சிந்திக்கலாம். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.